பிஓக்கு தனியா நடந்துட்டு இருந்தது, டிஎன்பிசி குரூப் ஃபோர் தனியா நடந்தது. இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டு என்னத்தை எலிமினேட் பண்ணிருக்காங்க, விஓ சம்பந்தமான கேள்விகளை அப்புறம் எடுத்துட்டாங்க. என்ன காரணம்னா, பெரும்பாலும் ஜாப்புக்கு போறதுக்கு பின்னால ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படிங்கறதுனால அந்த விஓ சம்பந்தமான விஷயங்களை மட்டும் எடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட நீங்க ஏற்கனவே என்ன குரூப் ஃபோர்த் எழுதுறீங்களோ, முதல் பழைய குரூப் ஃபோர்த் என்னவோ அதே தான் சிலபஸ். தமிழை கூட ரிமூவ் பண்ணிட்டு குவஸ்டனை குறைக்கிறதா சொன்னாங்க, ஆனா அது என்னமோ இந்த மாதிரி நிறைய வரல. நமக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்புன்னு வச்சுக்கோங்க. தமிழை வந்து 200 கேள்வி வருது அல்லவா, இந்த 100 வந்து 50 குறைச்சிட்டு 50 குறைக்கிற மாதிரி ஒரு ப்ரொபோசல், 150 கேள்வி அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொபோசல் முதல் ஓடிச்சு உங்க நல்ல நேரம்னு வச்சுக்கீங்களேன். சரியா, கேள்விகள் குறைக்க போறல தமிழ், அதனால இது ஒரு நல்ல வாய்ப்பு. அடுத்த முறை வரும்போது ஏன்னா புக்கு வேற புதுசா எல்லாம் மாத்திட்டு இருக்காங்க, புதிய வரைவு திட்டம் போட்டு மேட்டர் எல்லாம் மாத்திட்டு இருக்காங்க. இந்த நீட்டுக்கு ஈடு கொடுக்குறேன், இன்டர்நேஷனல் லெவல்ல சாரி நேஷனல் லெவல்ல வரக்கூடிய எக்ஸாமினேஷனுக்கு ஃபேஸ் பண்றோம் அப்படிங்கிறதுக்காக புதுசு புதுசா பாடத்திட்டம் மாத்திட்டு இருக்காங்க. இது நடப்புக்கு வந்ததுக்கு பின்னால நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து பழைய வழி மீண்டும் ரெடி ஆகிதான் கண்டிப்பா போக வேண்டியது இருக்கும். அதனால நீங்க வந்து கண்டிப்பா இது ஒரு உங்களுக்கு லாஸ்ட் சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி மைண்ட்ல செட் பண்ணிக்க. கண்டிப்பா அதுக்கு முன்னாலே படிக்கலாம், நான் சொல்றது மீண்டும் கொஞ்சம் இப்ப இருக்கிற ஸ்டஃபோட இன்னும் நீங்க எக்ஸ்ட்ரா ரெடி ஆகணும். அதனால இந்த ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைச்ச ஒரு கோல்டன் சான்ஸ் அப்படின்னு மனசுல வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. தமிழ்ல 100 செல்வராஜ் சார் அருமையா கொடுப்பாரு, தமிழ்ல 100 அந்த கேள்வி அப்படியே ஸ்கோர் அவுட் பண்ண பாருங்க. அடுத்து வரப்போற எக்ஸாமினேஷன்ல தமிழ் இந்த அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிறது சான்சஸ் ரொம்ப கம்மி தான், இருந்தா அதிர்ஷ்டசாலிதான். சரிங்களா, இப்ப நம்ம அடுத்து நம்ம பாக்குறது என்ன, ஹிஸ்டரி சிலபஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து 10th லெவல் அப்படிங்கறனால அப்படின்னு நினைச்சாலும் நீங்க வந்து நம்ம கொஞ்சம் உள்ள போய் பார்த்தா தான் முடியும். காம்படிஷன் அதிகமாயிடுச்சு. சோ நீங்க ஏற்கனவே படிச்சவங்க உங்களால எந்த அளவுக்கு என்ன சொல்றது என்ரிச் பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு டெவலப் பண்ணிக்க. சார் 10th தானே, 10th லெவல 10th புக் பார்த்தா போதும். சிவியர் புக் போன் பண்ணி சார் 11th 12th படிக்கணுமா மாறிடும். அப்புறம் கோளருக்கு அதிகம் பாடினாலும் காசு பண்ண முடியாது. அதனால முதல் வந்து 9th 10th லெவல் 10th வரை இருக்கக்கூடிய தரவு பண்ணிக்கங்க. அதை கருத்து வாய்ப்பு இருந்தால் நேரம் இருந்தால் உங்க சிலபஸ ஒட்டி இருக்கக்கூடிய 11th 12th விஷயத்தை பாருங்க. சரிங்களா, அப்புறம் குப்தாஸ் குப்தா சிந்துச்சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொன்னா நமக்கு அது ரிலேட்டடா வரக்கூடிய சிந்துச்சமவெளி அப்படியே வந்து ஆரியர்கள் வந்துருவாங்க, சமணம் பௌத்தம் வந்துடும். சரிங்களா, அதுக்கடுத்து வந்து குப்தர்கள் பல சிலபஸ் ரொம்ப கம்மியா தான் கொடுத்துருப்பாங்க. நமக்கு மீறி போனால் ஒரு 10 கேள்வி கேட்பான், எவ்வளவு கேள்வி வரும், 10 வராது, 15 நான் சொல்றது ஒரு 5 கேள்வி தான் இந்த பழைய கிருஷியில வரும், 5 to 6 தான். இந்த சுதந்திர போராட்ட வரலாறு அப்படின்னு இருந்தா ஒரு 8 to 10 அவ்வளவுதான் மொத்தமே கேள்வி. அவ்வளவு 15 அதிகம், 15 அதிகம். ஆனா எக்ஸாமினேஷன்ல ஒவ்வொரு கேள்வியும் ஓகே, அதை மைண்ட்ல வச்சுக்கணும். ஒரே ஒரு கேள்வினால உங்க ரேங்க் 1,00,000 ரேங்க் பின்னால போயிருவீங்க. ஒரே ஒரு கேள்வினால உங்க ரேங்க் 1,00,000. வெறும் ஒரு க்வெஸ்சன் மட்டும் டிசைட் பண்ண போறது இல்ல, க்வெஸ்சனு குவாலிபிகேஷன் சரிங்களா, ஏஜ் எல்லாம் சரியா இருந்துச்சுங்க. கடைசி என்னது, டேட் ஆஃப் ரிசீப்ட் ஆஃப் அப்ளிகேஷன், டேட் ஆஃப் ரிசீப்ட் ஆஃப் அப்ளிகேஷன். எங்க டிஎன்பிசி ஆபீஸுக்கு போனது யாருடைய அப்ளிகேஷன், அதனாலதான் எப்பயுமே காலம் வந்ததா அவங்களுக்கு குவாலிஃபிகேஷனும் அவர்கள் 10 ஈக்குவலா வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப யாரை முன் கொண்டு வருவாங்கன்னா, யார் ஏஜ் சீனியரோ அவங்களை கொண்டு வருவான். ஏஜ் சீனியர்ல அதுல ஒரு 5 நிக்கிறான் அப்படின்னா அடுத்து யாருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அங்க வரக்கூடிய அப்ளிகேஷன் யாருடைய அப்ளிகேஷன் முதல் வந்ததோ அது சார், அது ஒரே நாள்ல வந்துச்சு அப்படின்னா அதை ஏதோ முதல் ரிசீவ் பண்ணி நம்ம ஏதாவது ஆயிருக்குல்ல,
அவருக்கு வெயிட்டேஜ் கொடுத்துருவான். அப்ப இதுல பாத்துக்கிச்சுங்க, சராசரி ஒரே ஒரு கேள்வி சமமாவே இருக்கும். ரேங்க்லா ஒருத்தர் டாப்ல நிப்பான், நம்ம ஒரு 50 தடவை தள்ளி இருப்போம். உடனே என்ன செய்வான், நானும் அவனும் ஒரே மார்க்கு, ஒரே இது, அவனும் பிசி நானும் பிசி. ஆனா பாருங்க என்னோட ரேங்க் அங்க போட்டான், அவன் ஏதோ பண்ணிட்டான் சார், டிஎன்பிசி ஏதோ பண்றாங்க சார், அதெல்லாம் கிடையாது. இதுதான் மெத்தேடு. அதனாலதான் வந்து டிஎன்பிசிக்கு அப்ளிகேஷன் போடணும் அப்படின்னா, எக்ஸாமினேஷன் வந்துச்சா அந்த லாஸ்ட் டேட் வரை வெயிட் பண்ண வேணாம். டிரான்ஸ்பர் வந்துச்சுன்னா எவ்வளவு சீக்கிரம் தேவையான ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு டக்குன்னு அப்ளிகேஷன் போட்டுருங்க சரிங்களா. ஏன்னா அந்த டாப்ல இருக்கிறவங்க கவுன்சிலிங் போகும்போது நிறைய பேருக்கு அனுபவம் இருக்கு, போயிருப்பீங்க, நல்ல போஸ்ட் கிடைக்கும். நல்ல போஸ்ட் தான் மோசம் சொல்லு, டாப்ல நல்லதுனாலும் சில போஸ்ட் இந்த ப்ரொமோஷனல் சான்ஸ் நல்லா இருக்கும், ஃபர்தர் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும். சில போஸ்ட் போனோம்னா நீங்க ஒரு 5 வருஷம் வேலை பார்த்துதான் அடுத்து என்ன செய்வீங்க, ஜூனியர்ஸ் வந்து அசிஸ்டன்ட்டுக்கு போவீங்க. ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆகிரும். சில போஸ்ட் போனாலும் 5 வருஷத்துலயே என்ன செய்வான், ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து அசிஸ்டன்ட் ஆயிடுவான், அசிஸ்டன்ட் வந்து சூப்பர் டாக்டர் போயிடுவான், சூப்பர் டாக்டர் போயிடுவான். அதனால எப்பயுமே வந்து ரேங்க் மேல போக பாக்கணும். அதுதான் நல்ல போஸ்ட் சொல்றது, வேற மாதிரி திங்க் பண்ணுங்க. நல்ல போஸ்ட்னா வேற மாதிரி சொல்றாரு உங்களுக்கு, நிறைய பேருக்கு கொஞ்சம் பிரயாசமா இருந்த நல்ல போஸ்ட்னா. நான் சொன்னது பை ப்ரமோஷன், பை ஃபியூச்சர், இதை எதிர்பார்க்க இதுக்கு நான் சொல்றேன் சரிங்களா. அதனால ஒரு கேள்வி அப்படிங்கிறது முக்கியம், எந்த ஒரு கேள்வியும் இக்னோர் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிற யூனிட்லயே எல்லா கேள்வியும் நம்ம பாஸ் பண்ணணும்னா கண்டிப்பா போட்ட விட்டுருவோம். இப்ப நல்லா தெரியும் கண்ணபுடி சொல்லுவா, எக்ஸாம்பிளேஷன் போனாலுமே நம்மள அறியாமல் மனசுக்குள்ள என்ன செய்வோம், டிப்ரெஷனை கிரியேட் பண்ணி விட்டுருவோம். இதுதான் பாஸ் பண்ணியாங்க சார் யாரும் சொல்லிட்டாரு, அடுத்த ஒரு வாய்ப்பு இருக்கும் சொல்ல முடியாது அப்படின்ட்டாரு அப்படின்னு நீங்க ஒரு டிப்ரெஷனை கிரியேட் பண்ணி நீங்களே என்ன செய்ய தெரிய கொடுத்து வச்சிருவீங்க. மனசுக்குள்ள புகஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு என்ன ஆகும், கண்ண அப்பப்போ மயமயம் ஆகும், ஆன்சர் ஒத்தி அரைஞ்சா லைட் டிம் ஆகி பிரைட் ஆகி மனசுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். கரெக்டா பார்த்து தப்பான ஆன்சர் பண்ணிடுவோம். நமக்கு சங்க நம்மளே ஊதிக்குவோம், வேற யாரும் ஊத மாட்டான், நமக்கு சங்க நம்மளே ஊதிக்குவோம். சோ தெளிவா இருங்க. அடுத்த விஷயம், தெளிவான விஷயத்த ஸ்ட்ராங்கா இருங்க சரிங்களா. தெளிவான விஷயத்த ஸ்ட்ராங்கா இருங்க. அசால்ட்டா பார்த்துட்டு தெரிஞ்சதுதான் ஈஸிதான் அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுறாதீங்க. டிஎன்பிசி இப்ப யார் ஃபாஸ்ட் கால் கிடையாது, டிஎன்பிசி போறா ஸ்பின் கால் தான். டிஎன்பிசி கேள்வி போறா ஒரு காலத்துல ஃபாஸ்ட் காலா வந்தது, நேருக்கு நேரு உடைய அப்பா பேர் என்னன்னு கேட்டான், இல்ல அப்படி கேட்கல, ராமசாமி உடைய தந்தை பேர் என்னன்னு கேட்டேன். போது நமக்கு ராமசாமி யாருன்னு தெரியும். இப்ப வர்ற கேள்வி போல என்னது, ஸ்பின் கால் தான் டிஎன்பிசில. கொஞ்சம் நிதானமாக தெளிவா யோசனை பண்ணினா மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும். பட் பதில் ரொம்ப சிம்பிள், சாதாரண பதில் தான் இருக்கும். ஒரு கேட்கிற கேள்வி வேக பந்து கிடையாது, சுழல் பந்து தான். விக்கெட்டை காப்பாத்துறதும் செஞ்சுரி அடிக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு.